பரிமளம் பூசிய பெண். சீமோன் எனும் செல்வந்தராகிய பரிசேயர் ஒருவர் இயேசுவை விருந்துக்கு அழைத்தார். இயேசு பரிசேயர்களின் வெளிவேடத்தை வெளிப்படையாகவே எதிர்த்து வந்ததால் இந்த அழைப்பை ஏற்பாரா எனும் சந்தேகமும் அவரிடம் இருந்தது. இயேசு பாரபட்சம் பார்ப்பவர் அல்ல, அந்த அழைப்பை ஏற்றார். ஏழைகளையும் பாவிகளையும் தேடிச் சென்ற இயேசு பணக்கார பரிசேயனின் அழைப்பையும் நிராகரிக்கவில்லை. பரிசேயன் மகிழ்ந்தான், இயேசு விருந்துக்கு வந்தார். விருந்தினர்களை உபசரிக்கும் யூத கலாச்சாரத்தை அந்த பரிசேயன் பின்பற்றவில்லை. அவன் இயேசுவை ஒரு தச்சனின் மகனாக பார்த்திருக்கலாம், ஒரு விருந்தினராக பார்க்கவில்லை. இயேசு உணவு உண்பதற்காக பந்தியில் அமர்ந்தார். அதே ஊரில் பாவி என மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் இருந்தாள். அவள் இயேசு இருக்கும் இடத்தை அறிந்ததும் ஒரு அழகிய படிகச் சிமிழில் நறுமண தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் முன்னால் மண்டியிட்டாள். அவள் வாழ்ந்து கொண்டிருந்த பாவ வாழ்க்கை அவளுடைய கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அவள் குனிந்து இயேசுவின் பாதத்தை தொட்டாள். அவளுடைய கண்களில் வழிந்த கண்ணீர் துளிகள் இயேசுவின் பாதங்களில் வழிந்தோடின. அவள் தம்முடைய கூந்தலினால் அவருடைய பாதங்களை துடைத்து பணிந்து முத்தமிட்டாள். பின்பு தான் கொண்டு வந்திருந்த படிகச் சிமிழை திறந்து நறுமண தைலத்தை எடுத்து அவருடைய பாதங்களில் பூசினாள். இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்த பரிசேயனை இந்த காட்சி சட்டென பிடித்து கொண்டது. இயேசுவை சிக்க வைக்க இது சரியான காட்சி என நினைத்தான். பாருங்க, இவரெல்லாம் பெரிய இறைவாக்குனரா, தம்மை தொடும் இவள் எத்தனை பெரிய பாவி என்பது கூட இவருக்கு தெரியவில்லை. சுற்றியிருந்த அவருடைய பரிசேய நண்பர்களிடம் கேலியாய் பேசினான். இயேசு அவனை அழைத்தார். ஐயா, நான் ஒன்று கேட்கிறேன், அதற்கு பதில் சொல்லும். இயேசு சொல்ல அந்த பரிசேயன் இயேசுவின் முகத்தை பார்த்தான். கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் இரண்டு பேர் கடன் வாங்கியிருந்தார்கள். ஒருவர் 500 தனாரியமும் மற்றவர் 50 தனாரியமும் கடன் வாங்கியிருந்தார்கள். ஆனால் அவர்களால் அந்த பணத்தை திருப்பி செலுத்த முடியவில்லை. அவர்கள் மேல் மனமிறங்கிய கடன் கொடுத்தவன் அவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்தான். அந்த இருவருள் யார் அதிகம் மகிழ்ந்திருப்பார்? இயேசு கேட்டார். அதிக கடன் தள்ளுபடி செய்யப்பட்டவன் தான் அதிகம் மகிழ்ந்திருப்பான், அவன் எள்ளலுடன் பதில் சொன்னான். இயேசு புன்னகைத்தார். சரியாக சொன்னீர். நான் உமது வீட்டிற்கு வரும்போது நீர் என் கால்களை கழுவ தண்ணீர் தரவில்லை. ஆனால் இந்த பெண்ணோ கண்ணீரினாலேயே என் பாதங்களை கழுவிவிட்டாள். நீர் என்னை முத்தமிடவில்லை, இந்த பெண்ணோ என் பாதங்களில் முத்தமிட்டாள். நீர் எனது தலைக்கு கூட எண்ணெய் பூசவில்லை, இவள் என் பாதத்துக்கே பரிமள தைலம் பூசினாள். மொத்தத்தில் என்னை விருந்துக்கு அழைத்த நீர் எனக்கு எந்த வரவேற்பையும் செய்யவில்லை. இந்த பெண் யாரும் அழைக்காமலேயே வந்து மரியாதை செய்கிறாள். நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை. கனிகளை வைத்தே மரங்களின் தன்மை அறியப்படும். நல்லவன் தன் உள்ளமெனும் கருவூலத்திலிருந்து நல்லவற்றை செயல்படுத்துவான், தீயவனோ தீயவற்றை செயல்படுத்துவான். ஒவ்வொரு மரமும் அதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களையோ முட்புதர்களில் திராட்சை கொடிகளையோ யாரும் மறத்து சேகரிக்க முடியாது. உண்மையாகவே உமக்கு சொல்கிறேன், இந்த பெண் செய்த பல பாவங்கள் இன்று மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவருடைய அன்பு மிகுதியானது என்றார். அந்த விருந்தில் பந்தியமர்ந்திருந்த பலருக்கும் இயேசுவின் பதில் பிடிக்கவில்லை. அவர்கள் இயேசுவை மீட்பராகவோ கடவுளின் மகனாகவோ பார்க்காத பரிசேயர்கள். பாவிகளை மன்னிக்கிறதுக்கு இவர் யார்? அது கடவுளுடைய வேலை இல்லையா? அவர்கள் முணுமுணுத்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, எனக்கு அந்த அதிகாரம் உண்டு என்பதை விரைவில் உணர்வீர்கள் என்றார். பின் அந்த பெண்ணிடம், உனது நம்பிக்கை உன்னை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். அவள் மீட்பை பெற்ற மகளாக வீடு திரும்பினாள். இறைவனின் பாதத்தில் சரணடையும் போது பாவிகள் முழுமையான மீட்பை பெற்றுக்கொள்வார்கள். இயேசுவே நமது வீட்டுக்கு நேரடியாய் வந்தால் கூட அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீட்பு பெறுவதில்லை. இந்த இரண்டு செய்திகளையும் இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. நன்றி.